தேசம் ஊடகத்தின் தோற்றுநர் தலைமை ஆசிரியர் குணாலன் மணியம் அவர்களின் தாயார் திருமதி வாசுகி நடேசன் மாரடைப்பால் காலமானார். தேசம் ஊடகத்தின் தோற்றுநர் தலைமை ஆசிரியர் திரு குணாலன் மணியம் அவர்களின் தாயார் திருமதி வாசுகி நடேசன் வயது 71 மாரடைப்பால் காலமானார். கடந்த டிசம்பர் 31 நெஞ்சுவலி காரணமாக சிலாயங் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த திருமதி வாசுகி நடேசன் சிகிச்சை பலனளிக்காமல் இன்று ஜனவரி 5 செவ்வாய்க்கிழமை காலை 10:43 மணி அளவில் காலமானார். அன்னாரின் நல்லுடல் நாளை ஜனவரி 6 புதன்கிழமை சிப்லாஸ் ஏ ஜாலன் லிமாபிளாஸ் டி தாமான் புக்கெட் தராத்தாய் சுங்காய்ச்சோ ரபாங்கின் முகவரியில் உள்ள இல்லத்தில் காலை 11 மணி தொடங்கி பிற்பகல் 1 மணி வரையில் இறுதி சடங்குகளுக்கு பிறகு சரண்டா மின் சுடலையில் தகனம் செய்யப்பட உள்ளது. குணாலன் மணியம் அவர்களின் தந்தையார் திரு மணியம் சுந்தரராஜ் பிரபல எழுத்தாளர் நாடக நடிகர் ஆவார். 80களில் தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றியிருந்த மணியம் சுந்தரராஜ் பிறகு தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்க தோட்டங்களில் கிராணியாக பணியாற்றினார். ஆக கடைசியாக சுங்காய்ச்சோ தோட்டத்தில் பணியாற்றியிருந்த அவர் 1997 காலமானார். தந்தையை பின்பற்றி குணாலன் மணியம் ஒரு தமிழ் பள்ளி ஆசிரியராகவும் பிறகு பத்திரிகை துறையிலும் ஈடுபட்டார். தற்போது தன் தந்தை வழியில் தேசம் ஊடகத்தை நடத்தி வருகிறார். தேசம் குணாலன் மணியம் அவர்களின் பத்திரிகை துறை வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் தந்தை மணியம் சுந்தரராஜ் மற்றும் தாயார் திருமதி வாசுகி நடேசன் இருவரும் முக்கிய பங்காற்றியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.